வணக்கம் நண்பர்களே, பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட் ஒரு நோட்டிபிகேஷன் விட்டுருக்காங்க. அதை பத்தி நம்ம இந்த பதிவுல பாக்கலாம். எதுக்காக நோட்டிபிகேஷன் விட்டுருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, நம்ம சதர்ன் ரீஜியன்ல அப்ரண்டிஷிப் ட்ரைனிங்காக நோட்டிபிகேஷன் விட்டுருக்காங்க. கிராஜுவேட் என்ஜினியர்ஸ், டிப்ளமோ என்ஜினியர்ஸ் சொல்லிட்டு ரெண்டு டைப்ல கால்ஃபர் பண்ணிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டுல மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்ல 28 போஸ்டிங், சிவில் டிபார்ட்மெண்ட்ல 17 போஸ்டிங் இருக்குங்க. இன்ஸ்ட்ருமெண்டேஷன்ல போஸ்டிங் கிடையாதுங்க. டியூரேஷன் ஆஃப் ட்ரைனிங் பாத்துக்கிட்டீங்கன்னா 1 இயருங்க. சோ உங்களுக்கான மந்த்லி ஸ்டைஃபன் டிப்ளமோ இன்ஜினியர்ஸ் அப்படின்னா மெக்கானிக்கல்ல டிப்ளமோ கம்ப்ளீட் பண்ணிருக்கணுங்க. கிராஜுவேட் இன்ஜினியர்ஸ் அப்படின்னா பி ஆர் பிடெக் மெக்கானிக்கல் சிவில்ல கம்ப்ளீட் பண்ணிருக்கணுங்க, வித் 50% மார்க்ஸ் இருக்கணுங்க. இன்கேஸ் நீங்க எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்ஸா இருந்தீங்கன்னா 45% மார்க்ஸ் இருந்துச்சுனாவே போதுங்க. சோ 2017, 2018, 2019 பாஸ் அவுட் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கணுங்க. ஏஜ் லிமிட்னு பாத்துக்கிட்டீங்கன்னா 18 இயர்ஸ்ல இருந்து 27 இயர்ஸ் வரையும் இருக்கவங்க அப்ளை பண்ணலாங்க. சோ இதுக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணக்கூடாதுன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, இதுக்கு முன்னாடி அப்ரண்டிஷிப் ட்ரைனிங் போனவங்க அப்ளை பண்ணக்கூடாதுங்க. உங்களோட டிகிரியை டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்லயோ பார்ட் டைம்லயோ கம்ப்ளீட் பண்ணிருந்தீங்கன்னா நீங்க அப்ளை பண்ண முடியாதுங்க. இதுக்கு அப்ளை பண்றதுக்கான லாஸ்ட் டேட்னு பாத்துக்கிட்டீங்கன்னா 28 ஆகஸ்ட்ங்க. இன்னும் 7 நாள் தான் இருக்குங்க. சோ அதுக்குள்ள அப்ளை பண்ணிடுங்க. உங்களோட ட்ரைனிங் 1 இயருங்க. எப்படி செலக்ட் பண்ணுவாங்கன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, ரிட்டன் டெஸ்ட் இன்டர்வியூ வச்சுதான் செலக்ட் பண்றாங்க. ரிட்டன் டெஸ்ட் ரொம்ப ஈஸியா இருக்குங்க. எப்படி அப்ளை பண்ணணும்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, போட் வெப்சைட்ல போயிட்டு தான் அப்ளை பண்ணுங்க. நீங்க அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் என்னைக்கு எங்க எப்போ செலக்ஷன் ப்ராசஸ் நடக்குது அப்படிங்கறத உங்களோட ரெஜிஸ்டர் இமெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணுவாங்க. சோ வேலிடான இமெயில் ஐடி எடுத்து வச்சுக்கோங்க. எப்படி அப்ளை பண்ணணும்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, சப்போஸ் நீங்க ஆல்ரெடி போட்ல வந்து என்ரோல் பண்ணிருந்தீங்க அப்படின்னா நீங்க டைரக்டா லாகின் பண்ணிட்டு அப்ளை பண்ணிக்கலாங்க. இதுக்கு முன்னாடி போட் வெப்சைட்ல நீங்க என்ரோல் பண்ணல அப்படின்னா www.mhrbnats.gov.in இந்த வெப்சைட்ல போயிட்டு என்ரோல் பண்ணணுங்க. இந்த வெப்சைட் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்ல போயிட்டீங்கன்னா என்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் ஒன்று ஓபன் ஆகுங்க. சோ அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான என்ரோல்மெண்ட் நம்பர் ஜென்ரேட் ஆயிருங்க. சோ அந்த என்ரோல்மெண்ட் நம்பர் வச்சு லாகின் பண்ணி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ரெக்வஸ்ட் மெனு கிளிக் பண்ணணுங்க. அதுக்கப்புறம் ஃபைண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் கிளிக் பண்ணிட்டு உங்களோட ரெஷ்யூம் அப்லோட் பண்ணணுங்க. ரெஷ்யூம் அப்லோட் பண்ணிட்டு பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட் அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணிட்டு அப்ளை பண்ணிடுங்க. நீங்க சப்போஸ் என்ரோல் பண்ணிருந்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டெப் 2 மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. டைரக்டா லாகின் பண்ணிட்டு அப்ளை பண்ணிடலாங்க. சோ பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட் ஒரு நோட்டிபிகேஷன் விட்டுருக்காங்க அப்ரண்டிஷிப் ட்ரைனிங்கான நோட்டிபிகேஷன். அப்ளை பண்றதுக்கான லாஸ்ட் டேட்னு பாத்துக்கிட்டீங்கன்னா 28 ஆகஸ்ட்ங்க. சோ அதுக்குள்ள அப்ளை பண்ணிடுங்க. நீங்க அப்ளை பண்றதுக்கு முன்னாடி இந்த நோட்டிபிகேஷனை ஒரு முறை வாசிச்சு பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்க. இந்த நோட்டிபிகேஷன் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்குங்க, போய் செக் பண்ணிக்கோங்க. நீங்க அப்ளை பண்றதுக்கான அப்ளை லிங்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்குங்க, போய் செக் பண்ணிக்கோங்க. டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல உங்களோட க்வெஸ்சன்ஸ் ட்ராப் பண்ணுங்க. இந்த தகவல் உங்க நண்பர்கள் யாருக்காச்சும் பயனுள்ளதா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. மேலும் பல வேலைவாய்ப்பு செய்திகளை பெற சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.